திருநெல்வேலி நேதாஜி அன்பு கரங்கள் அறக்கட்டளை சார்பாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் 125வது பிறந்த நாள் மற்றும் விருது வழங்கும் விழா திருநெல்வேலி தெற்கு புறவழிச்சாலை ஹோட்டல் ஸ்ரீ விஜயா கார்டனில் வைத்து நடைபெற்றது. நேதாஜி அன்பு கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் திரு கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். நேதாஜி அன்பு கரங்கள் அறக்கட்டளை மூத்த நிர்வாகி திரு அழகேசன் வரவேற்புரை ஆற்றினார். முன்னீர்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர் திரு காந்திராஜா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். திருநெல்வேலி ஆட் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு டாக்டர் வெள்ளத்துறை மற்றும் பாளையங்கோட்டை பாளை வட்டம் வட்டாட்சியர் திரு செல்வன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். திருநெல்வேலி டீம் டிரஸ்ட் நிறுவனர் லயன் திருமலை முருகன், ராமநாதபுரம் பம்மனேந்தல் ரிட்டையர்ட் வட்ட துணை ஆய்வாளர் திரு தில்லைநாதன், திருநெல்வேலி ஆர் சோயா தொண்டு நிறுவனம் நிறுவனர் திரு சரவணன், சீவலப்பேரி துர்காம்பிகா ப்ளூ மெட்டல்ஸ் திரு சுபாஷ் சந்திரபோஸ், கூடலூர் நாதகிரி முருகன் ஆலயம் சமூக சேவகர் வாழும் வள்ளலார் திரு வீரபத்ரன் சுவாமிகள், தூத்துக்குடி சமூக சேவகர் துரைப்பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நேதாஜி அன்பு கரங்கள் அறக்கட்டளை செயலாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம், துணை ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேல் முருகன், கௌரவ ஆலோசகர் சுப்பிரமணியன், நிர்வாகக்குழு உறுப்பினர் வெங்கடேசன், சக்திகுமார், வெள்ளூர் BSNL மேலாளர் கண்ணன், நேதாஜி அன்பு கரங்கள் அறக்கட்டளை மூத்த நிர்வாகி மாயா சுரேஷ், துணைத் தலைவர் பேச்சி, குழந்தைகள் நல மேம்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் உமா மந்திரம், மகளிர் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் தங்கசெல்வி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிர்வாகக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் நன்றியுரை ஆற்றினார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக பரும்பாடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய 125வது பிறந்தநாள் நெல்லை மாவட்டத்தில் மிக சிறப்பாக எங்களுடைய நேதாஜி அன்பு கரங்கள் அறக்கட்டளை சார்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உருவாக்கிய அந்த தேசிய இராணுவத்தை பெருமைப்படுத்த வேண்டும், புகழ் செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைய தினம் அந்த இராணுவ வீரர்கள் 100 பேர்களை அழைத்து இந்த நெல்லை மண்ணில் அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களுக்கு விருது வழங்குகின்ற விழா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு நெல்லை மாவட்டத்தினுடைய கூடுதல் துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா வெள்ளத்துறை அவர்கள், நெல்லை மாவட்டத்தினுடைய பாளையங்கோட்டை வட்ட தாசில்தார் அவர்கள் செல்வன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.